ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் பென்டகன் பிரமிடு, அதாவது செக்ஷனல் பிளேன் இன்க்ளைன் டு ஹெச்பியாக இருக்கப்போ எப்படி வந்து அதோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ ட்ரா பண்ணலாம், ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் மீ கெட் இன் டு த ப்ராப்ளம். ஏ பென்டகனல் பிரமிடு ஆஃப் பேஸ் சைட் 30 mm அண்ட் ஆல்டிடியூட் 60 mm, ரெஸ்டிங் ஆன் இட்ஸ் பேஸ் ஆன் ஹெச்பி வித் ஒன் ஆஃப் இட்ஸ் பேஸ் எட்ஜஸ் பெர்பெண்டிகுலர் டு விபி, அண்ட் இட் இஸ் கட் பை அ பிளேன் இன்க்ளைன் டு பேஸ் அட் 50 degrees and meets the axis 20 mm above the base, and how we can draw the front view, sectional top view, true shape of the section. Normally, எந்த மாதிரி ப்ராப்ளம் நாம வந்து எடுத்துக்கிட்டாலும் அந்த ப்ராப்ளமுக்கு ஒரு சில டேட்டாஸ் இருக்கும், அந்த டேட்டாஸ் நம்ம ப்ராப்பரா எடுக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ்க்கு என்ன டேட்டா வந்து மேஜர் அப்படின்னா, டேட்டா நம்பர் ஒன் அபவுட் தி சாலிட், என்ன சாலிட் கொடுத்துருக்காங்க, அதோட கண்டிஷன் என்ன, அதோட சைஸ் என்னங்கிறது. செகண்ட் டேட்டா என்ன அபவுட் தான், அபவுட் தி ரெஸ்டிங், அந்த சாலிட் எப்படி ரெஸ்ட் ஆயிருக்கு, எங்க ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. தேர்ட் டேட்டா என்ன அப்படின்னா, கட்டிங் பிளேனோட டேட்டா, கட்டிங் பிளேன் என்ன ஆங்கிள் இருக்கு, எங்க இருக்கு அப்படிங்கிற டேட்டா வந்து தேர்ட் டேட்டா. இந்த த்ரீ டேட்டாஸும் நமக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, வி கேன் ஈஸிலி டிரா தி செக்ஷன் ஆஃப் சாலிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம என்ன சாலிட் டிரா பண்ண போறோம் அப்படின்னா, பென்டகோனல் பிரமிட். ஸோ பென்டகோனல் பிரமிட் சைஸ் என்ன அப்படின்னா 30 mm, ஹைட் என்ன அப்படின்னா 60 mm. தென் ரெஸ்டிங் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் தெர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்க ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லும். செகண்ட் கண்டிஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்படி ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லும். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, எங்க ரெஸ்ட் ஆயின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரெஸ்ட் ஆன் இட்ஸ் பேஸ் ஆன் தி ஹெச்பி. ஸோ எங்க ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஆன் ஹெச்பியில ரெஸ்ட் ஆயிருக்கு. எது அப்படின்னா பேஸ். ஸோ பேஸ் ஹெச்பியில ரெஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் எப்படி ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா, ஒன் ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் பர்பெண்டிகுலர் டு விபி. ஸோ ஒன் ஆஃப் தி பேஸ் எட்ஜஸ் பர்பெண்டிகுலர் டு விபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. தென் கட்டிங் பிளேனோட கண்டிஷனும் அதே மாதிரி என்ன அப்படின்னா, ரெண்டு கொஸ்டினை ஆன்சர் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, வேர் த கட்டிங் பிளேன் இஸ் அண்ட் ஹவு இட் இஸ் கட் த சாலிட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்தோம்னா தெரியும், த கட்டிங் பிளேன் இஸ் இன்க்ளைன் டு பேஸ் 50 degrees. எப்படி கட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 50 degrees டு பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ்ன்னு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹரிசாண்டல் பிளேன் கூட எடுத்துக்கலாம், சரிங்களா. அண்ட் வேர் இட் இஸ் கட்டிங்னா 20 mm அபவ் த பேஸ். ஸோ வேர் அப்படின்னு சொல்றப்போ, இட் மீட்ஸ் தி ஆக்சஸ் 20 mm அபவ் த பேஸ். பேஸ்ல இருந்து 20 mm மேல ஆக்சிஸை கட் பண்ணுது, மீட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் தி டேட்டாஸ் கிவன். Based on that, we have to draw. இதை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி, பென்டகனை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டிங் கண்டிஷன், அதில் வந்து த்ரீ டிஃப்ரெண்ட் கண்டிஷனை நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. இப்போ ரெஸ்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆன் ஹெச்பி, ஆன் ஹெச்பியில் நமக்கு என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, மூணு கண்டிஷன் இருக்குது, 1, 2, 3. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, எட்ஜஸ் பேரலல் டு விபி. அதாவது ஒரு பென்டகனோட ஏதாவது ஒரு எட்ஜ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்க எக்ஸ்ஒய் லைனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பேரலா இருக்கும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். கண்டிஷன் என்னது, எட்ஜ் பேரலல் டு விபி. ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, நியரர் எட்ஜஸ் பேரலல் டு விபி. அதாவது எந்த எட்ஜ் வந்து பேரலா இருக்கோ அது எக்ஸ்ஒய்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா, பக்கத்துல இருக்கும், நியரா இருக்கும், சரிங்களா. தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, எட்ஜஸ் பெர்பெண்டிகுலர் டு விபி. அதாவது பென்டகனோட ஒரு எட்ஜ் வந்து எக்ஸ்ஒய்க்கு என்ன இருக்கும், பெர்பெண்டிகுலரா இருக்கும். இதான் என்ன அப்படின்னா, நம்மளோட மூணு கண்டிஷன். இந்த மூணு கண்டிஷன் தான் மேக்ஸிமம் பாசிபிள். இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் தான் என்ன செய்வாங்க, சம்மில் கேட்பாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பேஸ் எட்ஜஸ் பெர்பெண்டிகுலர் டு விபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனாவது கண்டிஷன் அப்படின்னா, நமக்கு மூணாவது கண்டிஷன், பேஸ் எட்ஜஸ் பெர்பெண்டிகுலர் டு விபி. ஸோ மூணாவது கண்டிஷன் என்ன பண்ணும், ட்ரா பண்ணும். நார்மலாக பென்டகன் ட்ரா பண்ணுறவங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு எட்ஜ் ட்ரா பண்ணுங்க, ஏ பி. இதோட சைஸ் என்ன அப்படின்னா 30 mm, சரிங்களா. ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏ ஒரு பாயிண்ட்டு, பி ஒரு பாயிண்ட். ஏலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, 30 mm ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த லைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களோட ஏபி எட்ஜுக்கு 108 degrees இன்க்ளைண்டாக இருக்கணும், சரிங்களா. அதே மாதிரி பியிலேருந்து ஒரு லைன் 30 mm லைன் ட்ரா பண்ணுங்க, இதுவும் எப்படி இருக்கணும் அப்படின்னா 108 degrees இருக்கணும். தென் ஆஃப்டர் தட், உன்னோட பியிலேருந்து அடுத்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து 30 mm ஒரு ஆர்க் அடிங்க, தென் இந்த பாயிண்ட்லேருந்தும் 30 mm ஒரு ஆர்க் அடிங்க. தென் இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா, ரிமைனிங் எட்ஜஸோட கவர். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன கிடச்சிரும், பென்டகன் கிடச்சிரும். இல்லை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா சைடும் 30 இருக்கும், ஏன்னா 30 mm 30 mm மார்க் எடுத்திருப்பீங்க. தென் இன்பிட்வீன் ஆங்கிள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா இன்பிட்வீன் ஆங்கிளும் 108 degrees இருக்கும், சரிங்களா.
ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா தி பென்டகன். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா, நான் பென்டகன் ட்ரா பண்ணிடுவேன், பட் பென்டகனுக்கு எப்படி எனக்கு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பென்டகன் ட்ரா பண்ணி முடிச்சுடுங்க. இந்த மாதிரி பென்டகனை ட்ரா பண்ணி முடிச்சிருப்பீங்க. முடிச்சதுக்கப்புறம் இது ஏ, இது பி, சி, டி அண்ட் இன்னு ட்ரா பண்ணியிருப்பீங்க. இதுக்கு சென்டர் பாயிண்ட் ஒரு இடத்துல வரும். அதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது ஒரு எட்ஜ் எடுத்துக்கோங்க. நான் ஏபிங்கிற எட்ஜ் எடுத்துக்கேன். ஏபி எட்ஜில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ஆப்போசிட் கார்னரை கனெக்ட் பண்ணுவோம். இந்த லைன் கரெக்டாக 90 degrees இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு எட்ஜ் எடுத்துக்கோங்க. இந்த எட்ஜ்லேருந்து என்ன பண்ணுங்க, இதுக்கும் ஒரு மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்க. அந்த எட்ஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கார்னரை என்ன பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க. இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னா 90 degrees இருக்கும். ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டாக என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓ, அதாவது சென்டர் பாயிண்ட். தென் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பிரமிடாக இருந்தது அப்படின்னா எல்லா கார்னரையும் சென்டர் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பிரமிடுக்கு மட்டும், ப்ரிசமுக்கு இது தேவைப்படாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணும், உங்களோட பிரமிடோட டாப் வியூ ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம சம் க்ளோஸ் பண்ணலாம். நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சாலிட் பென்டகன் பிரமிட், 30 mm சைடு, 60 mm ஹைட்டு. அதில் ரெஸ்டிங் கண்டிஷன் 1 edges perpendicular to VP. ஸோ ட்ரா பண்ணியாச்சு. பென்டகன் சைட் வேல்யூ என்ன அப்படின்னா 30 mm சைட் வேல்யூ ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணி அதுக்கு சென்டர் வச்சுட்டு எல்லாமே கனெக்ட் பண்ணி நேமிங் வச்சுட்டேன். நேம் வைக்கும்போது கிளாக் வைஸ் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். தென் சென்டர் பாயிண்ட் வந்து ஓ வச்சாச்சு. இது வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, வி ஹவ் டு செக் தட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, 108 degrees எல்லாம் இருக்கா அப்படின்னு ப்ராப்பராக முதலே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த இனிஷியல் பென்டகனில் எதுவும் மிஸ்டேக் அப்படின்னா டோட்டல் ப்ராப்ளம் என்ன ஆயிரும், மிஸ்டேக் ஆயிரும். அண்ட் தென் கண்டிஷன் 1 edges perpendicular to VP. யா, ஒரு எட்ஜ் எப்படி இருக்கு, பர்பண்டிகுலர் டு விபி இருக்கு. ஃபைன், நான் என்னோட கண்டிஷன் என்ன பண்ணிட்டேன், சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த பென்டகன் வி ஹவ் டு ட்ரா தி ஃப்ரண்ட் வியூ. டாப் வியூ வரைஞ்சாச்சு. ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணுறதுக்கு எல்லா கார்னர்லேருந்தும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணுறேன். ஃப்ரம் டி அண்ட் தென் ஃப்ரம் சி அண்ட் இ, தென் ஃப்ரம் பி அண்ட் ஏ. இது எல்லாமே இப்படி மீட் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 points கிடைக்கும். எதுலாம் அப்படின்னா, இங்கே டி கிடைக்கும், இங்கே சிஇ கிடைக்கும், இங்கே ஏ அண்ட் பி கிடைக்கும். ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறதா என்ன பண்ணிக்கிறேன், டேஷ் போட்டுக்கிறேன். ஸோ இந்த 5 points எது ஹிடன் பாயிண்ட்டு, எது விசிபிள் பாயிண்ட்டுன்னு தெரியறதுக்கு உன்னோட பென்டகனை என்ன பண்ணிக்கோ அப்படின்னா ரெண்டாக பிரிச்சுக்கோ. பிரிச்சுட்டு நீ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க போகிற, உனக்கு இந்த ஆஃபில் உள்ளது எல்லாமே என்ன அப்படின்னா விசிபிளாக இருக்கும். இந்த ஆஃபில் உள்ளது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ஹிடனாக இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, சி இருக்கு, பி இருக்கு, டி இருக்கு. இது எல்லாமே என்ன இருக்கும், விசிபிளாக இருக்கும். பட் இந்த ஆஃபில் இருக்க ஏ அண்ட் இ என்ன அப்படின்னா இன்விசிபிளாக இருக்கும். ஸோ ஏ அண்ட் இயை மட்டும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். ஸோ இப்படி தான் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட ஃப்ரண்ட் வியூவில் உள்ள பாயிண்ட்ஸை மார்க் பண்ண போகிறீங்க. 5 points இந்த பாட்டம் ஆஃப் இந்த இது ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா விசிபிள், உங்கள் கண்ணுக்கு தெரியும். இந்த ஆஃபில் இருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹிடன். இந்த பாயிண்ட் எல்லாமே தெரியாது. அது இதெல்லாம் ஏயும் இயும் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏஇ மட்டும்னு தெரியாது. அப்படி வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரம் தி சென்டர் பாயிண்ட் ஓ வி ஹவ் டு ட்ரா ஆக்சிஸ். 90 degrees எக்ஸ் ஒய்க்கு 90 degrees இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணணும். ஆக்சிஸ் லைன் நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டேஷ், ஒரு டாட், ஒரு டேஷ், ஒரு டாட், ஒரு டேஷ், ஒரு டாட், இந்த மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சிஸ் லைன் இருக்கும். ஆக்சிஸ் லைனோட ஹைட் என்ன இருக்கணும் அப்படின்னா, சம்ல சாய்டு ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 60 mm. ஸோ 60 mm ஹைட்டில் ஆக்சிஸ் லைன் என்ன பண்ணிக்கணும், ட்ரா பண்ணிக்கணும். இதில் டாப் பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா உங்களோட ஓ டேஷ். அதாவது அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா வேர்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அப்பெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் வி கேன் ட்ரா ஆல் த கார்னர்ஸ் டு தி அப்பெக்ஸ் பாயிண்ட். எல்லா கார்னரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்பெக்ஸ் பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னா, உங்களுக்கு டாப்பில் உள்ள ஃப்ரண்ட் வியூ எல்லாமே கிடச்சிடும். உங்கள் சால்டோட ஃப்ரண்ட் வியூ எல்லாமே கிடச்சிடும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பென்டகோனல் பிரமிட். உங்களுக்கு என்ன கிடச்சிருச்சு, சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் கிடச்சிருக்கு. இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சாலிட் 30 mm ஹைட், 60 mm இருக்கணும். ரெஸ்டிங் கண்டிஷன் 1 inch பர்பெண்டிகுலராக இருக்கணும், இருக்கு. இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கட்டிங் பிளேன் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா? கட்டிங் பிளேனை பொறுத்த வரைக்கும் 2 data நம்ம என்ன சொன்னோம், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம். கட்டிங் பிளேனுக்கு நம்ம கொடுத்துருக்க டேட்டா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா இது வந்து எதை மீட் பண்ணுது அப்படின்னா ஆக்சிஸை மீட் பண்ணுது. எங்கே மீட் பண்ணுது அப்படின்னா 20 mm ஃப்ரம் பேஸ், அதுலேருந்து மீட் பண்ணுது. தென் இந்த கட்டிங் லைன் எப்படி இருக்குது அப்படின்னா
ஃபிஃப்டி டிகிரி டு பேஸ், பேஸுக்கு ஃபிஃப்டி டிகிரியில் இருக்குது. பேஸ் அப்படின்னா ஹச்பின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா, அதுக்கு என்ன இருக்குது ஃபிஃப்டி டிகிரியில் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மீட்டிங் பாயிண்ட்டை மார்க் பண்ண போகிறேன். மீட்டிங் பாயிண்ட் என்ன, 20 mm பேஸ்லேருந்து ஆக்சிஸில். ஸோ ஆக்சிஸில் பேஸ்லேருந்து 20 mm தள்ளி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மீட்டிங் பாயிண்ட் என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுதான் என்னோடய மீட்டிங் பாயிண்ட். மீட்டிங் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேட்டா என்ன அப்படின்னா 50 degrees டு ஹச்பி, அப்படி இல்லைன்னா பேஸ், பேஸ்னாலும் ஹச்பினாலும் ஒன்று தான் சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணும், அடுத்து 50 degrees நான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணும். இந்த லைன் என்ன இருக்கணும், 50 degrees இன்க்ளைண்டாக இருக்கணும். இன்க்ளைன் டு ஹச்பி அப்படிங்கிறதுனால விபி சைடில் ட்ரா பண்ணுங்க, யூனோ ஆஸ் யூஸ்வல் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வி ஹவ் டு மார்க் தி கட்டிங் பாயிண்ட். இந்த கட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அதாவது என் கண்ணுக்கு தெரிகிறது எங்கெல்லாம் எட்ஜஸ்ல கட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இங்க ஒரு பாயிண்ட் கட் ஆயிருக்கு, தென் இங்க ஒரு பாயிண்ட் கட் ஆயிருக்கு, தென் இங்க ஒரு பாயிண்ட் கட் ஆயிருக்கு. இந்த மூணு பாயிண்ட் கட் ஆயிருக்கு. சார் இங்கேயும் ஒரு பாயிண்ட் கட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. இது என்ன அப்படின்னா எட்ஜஸ் கிடையாது, இது என்ன அப்படின்னா ஆக்சிஸ். ஆக்சிஸ்ல கட் ஆகிறதெல்லாம் கட்டிங் பாயிண்டா எடுக்கக்கூடாது. ஸோ நமக்கு எத்தனை பாயிண்ட் தான் இருக்கு, மூணு பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ அந்த மூணு பாயிண்ட் நான் நேம் வைக்கிறேன், 1, 2, and 3. இந்த மாதிரி மூணு பாயிண்ட்டுக்கு நேம் வச்சிட்டேன். நேம் வைக்கும் போது லெஃப்ட்லேருந்து ஆரம்பிச்சு ரைட்லேருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணுங்க, லெஃப்ட் சைடுக்கு நேம் வைங்க, 1, 2, 3. அதே மாதிரி இது வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வி ஹவ் டு செக் தி நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஆஃப் தி கட்டிங் பாயிண்ட். ஒவ்வொரு கட்டிங் பாயிண்ட்டும் எந்த எட்ஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 3 பாயிண்ட் எடுங்க, அதாவது 1, 2, 3 போட்டுருவீங்க. அப்புறம் செக் பண்ணும்போது 3, 2, 1 அப்படின்னு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு 3 செக் பண்ணுறேன். 3 பாயிண்ட் எதில் இருக்குது அப்படின்னா ஓடி அப்படிங்கிற எட்ஜ் மேலே இருக்குது. ஸோ ஓடி மேலே என்ன இருக்குது, 3 இருக்குது சரிங்களா. 2 எங்கே இருக்குதுன்னு பாருங்க. ஸோ 2 எங்கே இருக்குது அப்படின்னா ஓசி, அதாவது ஓசிஇ, அதாவது ரெண்டு எட்ஜ் இதில் இருக்குது. ஓசிங்கிற ஒரு எட்ஜ் இருக்குது, ஓஇங்கிற ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ ரெண்டு எட்ஜில் இருக்குது அப்படின்னா அப்போ 2 பாயிண்ட் தான் இருக்கணும். அப்போ இன்னொரு பாயிண்ட் சேர்த்துக்கிறேன் அந்த இடத்துல, 4 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக சேர்க்குற பாயிண்ட்டை பிராக்கெட்டில் போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த மூணு பாயிண்ட், அதாவது 2, 3, 4, இந்த மூணு பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா பிரமிடோட ஸ்லாண்டிங் எட்ஜில் இருக்குது. அதோட ஸ்லாண்ட் எட்ஜஸில் இந்த மூணு பாயிண்ட் இருக்குது. இந்த 1 பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா பேஸில் இருக்குது. அகெயின் செக் பண்ணுங்கள், இந்த 1 பாயிண்ட் எங்கே இருக்குது, பேஸில் இருக்குது. பேஸில் இருக்க பாயிண்ட்டு எதில் அப்படின்னா பேஸை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சைடு எட்ஜஸை பார்க்கும்போது நமக்கு எத்தனை எட்ஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓடிங்கிற ஒரு எட்ஜில் இருக்குது, இது ஓசி ஓஇங்கிற ரெண்டு எட்ஜில் இருக்குது. ஸோ இதில் ஒரு எட்ஜ் இருக்குது, இல்லை ரெண்டு எட்ஜ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். பேஸில் நமக்கு அப்படி தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பேஸ்ல இருக்க பாயிண்ட்டை அப்படியே பேஸ் வரைக்கும் முதல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த பென்டகோனல் பேஸ் இருக்குல்ல, சுத்தி இருக்க பென்டகோனல் பேஸ், இந்த பென்டகோனல் பேஸ்ல எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, இந்த ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது, இந்த ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல 2 பாயிண்ட் வரணும். நீங்க இனிஷியல் என்ன போட்டீங்க, 1 மட்டும் தான் போட்டிருக்கீங்க, அப்போ இன்னொரு பாயிண்ட் வரணும், அதுதான் 5'. ஸோ 5' மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்படிதான் அந்த 5 பாயிண்ட்டை மார்க் பண்றேன். அந்த 5 பாயிண்ட் இதெல்லாம் தெளிவா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணேன், இங்க ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணேன், இங்க ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணேன், தென் இங்க ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணேன். மார்க் பண்ணிட்டு நேம் வச்சுக்கிட்டேன், 1-2-3-, அப்படின்னு வச்சுக்கிட்டாச்சு. ஸோ எனக்கு 1, 2, 3 கிடைச்சிருச்சு. இப்போ நான் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது 3 வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 செக் பண்றேன். 3 பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா 3 ஓடி அப்படிங்கிற எட்ஜ் மேல இருக்கு. இந்த ஓடிங்கிற எட்ஜ் மேல என்ன இருக்கு, 3 இருக்கு சரி ஓகே. இப்போ 2 பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா இந்த எட்ஜ்ல இங்க 2 பாயிண்ட் இருக்கு, C-E-, அப்படிதானே. ஸோ 2 எங்கே இருக்குது அப்படின்னா O-C-E- அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அப்போது ஓசிங்கிறது ஒரு எட்ஜு, ஓஇங்கிறது ஒரு எட்ஜு. ஸோ 2 பாயிண்ட் வந்து எத்தனை இருக்குது, 2 எட்ஜு மேலே இருக்குது. 2 எட்ஜுனா கண்டிப்பாக 2 பாயிண்ட் இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு பாயிண்ட்டை சேர்த்துக்கிறேன், 4-. 1, 2, 3 முடிஞ்சிச்சு, அப்புறம் 4. அதை நான் அடுத்ததாக சேர்க்கிறத ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும் சரிங்களா. இப்போ வந்து இந்த பாயிண்ட் ஓவர், இந்த பாயிண்ட் ஓவர். இந்த பாயிண்ட் பார்த்தா அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னா பேஸில் இருக்குது சரிங்களா. பேஸில் இருக்குன்னா என்ன பண்ணணும், அதை வந்து பேஸ் வரைக்கும் கொண்டு வரணும். பேஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு உன்னோட பென்டகோனல் பேஸில் எங்கெல்லாம் வந்து டச் ஆகுதோ அங்கெல்லாம் பார்க்கணும். ஸோ பேஸில் வந்து 2 இடத்துல டச் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பாயிண்ட் வரும், இன்னொரு பாயிண்ட் வரும், அதாவது 5' அப்படின்னு அந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். அதை என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா சேர்க்குற 4, 5 வந்து எதில் போட்டுக்கணும், ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணணும். கட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டையா டாப் வியூல வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் 3 கொண்டு வரேன். 3 வந்து அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே டவுன் வேல ஒரு ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக 3 பாயிண்ட் எது மேலே இருக்குது, ஓடி மேலே இருக்குது சரிங்களா.
அப்போ ஓடியில இன்டர்செக்ட் ஆற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா 3 மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 2,4 இருக்கு, சரிங்களா. 2,4 எதுல இருக்கு அப்படின்னா இதுல இருக்கு, ஓசிஇல இருக்கு, ஓசி டேஷ் இ டேஷ்ல இருக்கு. ஸோ பிராக்கெட் இல்லாதது என்னது ஓசி, பிராக்கெட் இருக்கிறது என்னது இ. அப்போ 2,4 அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஓசியில கட்டாச்சு அப்படின்னா ஓசியில கட்டாவது என்னது பாயிண்ட் நம்பர் 2, ஓஇல கட்டாவது என்னது பாயிண்ட் நம்பர் 4. அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா 1,5. 1,5 எங்க இருக்கு அப்படின்னா ரெண்டு இடத்துல கட்டாவது, பேஸ்ல இங்க ஒரு பாயிண்ட்ல கட்டாவது, இங்க ஒரு பாயிண்ட்ல கட்டாவது. ஸோ இது எதுல இருக்கு அப்படின்னா ஓபிங்கிறது பி டேஷ் ஏ டேஷ், இல்லை பிங்கிறதுக்கு பிராக்கெட் கிடையாது, ஏங்கிறதுக்கு பிராக்கெட் இருக்கு. ஸோ பிராக்கெட் இருக்கிறது 5, பிராக்கெட் இல்லாதது 1. ஸோ 1ங்கிறது பிசிலையும் 5ங்கிறது ஏஇலையும் இருக்க மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், 5 பாயிண்ட்டும் கிடைச்சிரும். 5 பாயிண்ட்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் வி ஹவ் டு கனெக்ட் ஆல் த 5 பாயிண்ட்ஸ் த்ரூ தி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். டிரா பண்ணிட்டு தென் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த போர்ஷனை ஹேட்ச் பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸ், இந்த மாதிரி லைன்ஸ் போடுற ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னா ஹேட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 45 degrees இன்க்ளைண்டாக இருக்கணும், கொஞ்சம் டீசென்ட் கேப் விட்டு ட்ரா பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் போர்ஷன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிமைனிங் போர்ஷன் என்ன பண்ணிக்கலாம், டிக் பண்ணிக்கலாம். அதாவது எதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம், இந்த போர்ஷன் அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம். அதாவது ஓங்குற பாயிண்ட் கட் ஆயிடுது, பி கட் ஆயிடுது, ஏ கட் ஆயிடுது. ஸோ ஏ பிலாம் கட் ஆகி போயிடுச்சு, அதனால என்ன இல்லை அது வந்து திக்கா இல்லை. ஸோ இது மட்டும் என்ன இருக்கும், திக்கா இருக்கும். தட்ஸ் இட். இதுதான் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ அண்ட் செக்ஷனல் டாப் வியூ. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வி ஹவ் டு ட்ரா தி ட்ரூ ஷேப் ஆஃப் தி செக்ஷன். ட்ரூ ஷேப் எங்க இருக்கும் அப்படின்னா உன்னோட செக்ஷனல் பிளேன்ல இருந்து கரெக்டா பெர்பெண்டிகுலரா நீ பாக்குற அப்படின்னா அப்போதான் உனக்கு என்ன தெரியும், ட்ரூ ஷேப் தெரியும், சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டிங் பாயிண்ட்ல இருந்து பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் ட்ரா பண்ணணும். எல்லா கட்டிங் பாயிண்ட்ல இருந்தும் பெர்பெண்டிகுலர் லைன், உன்னோட செக்ஷனல் பிளேனுக்கு எப்படி இருக்கணும், பெர்பெண்டிகுலரா இருக்கணும். ஸோ உன்னோட செட் ஸ்கொயரோ இல்ல எல் ஸ்கேலோ எடுத்துட்டு உன்னோட செக்ஷனல் பிளேன்ல ஹரிசாண்டல் ஸ்கேல் சீட் ஆகிற மாதிரி வச்சு வெர்டிகல் ஸ்கேல் வழியா என்ன பண்ணணும், லைன் ட்ரா பண்ணணும் ஃப்ரம் ஆல் தி கட்டிங் பாயிண்ட்ஸ். லைன் ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செக்ஷனல் பிளேனை தூக்கி சாலிடுக்கு வெளியே வைக்கணும். இதுக்கு பேரலா ஒரு லைன் சாலிடை டச் ஆகாம வெளியே ஃப்ரீயா ட்ரா பண்ணுங்க. அதுக்கு பேர் என்ன வச்சுக்கோங்க அப்படின்னா X1 Y1 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா. வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு கட்டிங் பாயிண்ட்டா மெஷர் பண்ணி மார்க் பண்ணும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸ் ஒய்லேருந்து கட்டிங் பாயிண்ட் 5 மெஷர் பண்றேன். மெஷர் பண்ண அப்படின்னா இவ்வளவு தூரம் இருக்கும், அது அப்படியே அதே லைன்ல, இப்ப இந்த லைன்ல தானே 5 இருக்கு, அதே லைன் அப்படியே அங்க போகும். அந்த லைன்ல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த 5ங்கிற பாயிண்ட மார்க் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் ஒய்ல இருந்து மெஷர் பண்ணுவீங்க, அதே மாதிரி இந்த எக்ஸ் ஒய்ல இருந்து அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுவீங்க. தென் பாயிண்ட் நம்பர் 1 மெஷர் பண்றேன், எக்ஸ் ஒய்ல இருந்து பாயிண்ட் நம்பர் 1 மெஷர் பண்றேன், அதே லைன்ல எக்ஸ் ஒய்ல இருந்து பாயிண்ட் 1 மார்க் பண்றேன். ஸோ எக்ஸ் ஒய்ல இருந்து தான் மெஷர் பண்ணணும், எக்ஸ் ஒய்ல இருந்து தான் மார்க் பண்ணணும். இதே மாதிரியே பாயிண்ட் நம்பர் 4 மெஷர் பண்ணி பாயிண்ட் நம்பர் 4 மார்க் பண்ணுவேன், பாயிண்ட் நம்பர் 2 மெஷர் பண்ணி பாயிண்ட் நம்பர் 2 மார்க் பண்ணணும், தென் பாயிண்ட் நம்பர் 3 மெஷர் பண்ணி பாயிண்ட் நம்பர் 3 மார்க் பண்ணும். மார்க் பண்றப்போ அந்த பாயிண்ட் வழியா போற லைன்லயே தான் மார்க் பண்ணும். 3 இந்த லைன்ல போதா, அதே லைன்ல தான் இருக்கணும், 3 மார்க் பண்ணும். அதே மாதிரி 4 and 2 பாத்தீங்க அப்படின்னா 4 and 2 இந்த லைன்ல தான் என்ன பண்ணும், 4 and 2 மார்க் பண்ணும். மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்டுமே கிடைச்சிடும். கிடைச்சதுக்கு அப்புறம் வி ஹவ் டு கனெக்ட் ஆல் த 5 பாயிண்ட்ஸ். 1 and 5 கனெக்ட் பண்ணிக்கோங்க, தென் 2 and 1, 2 and 3, 3 and 4, 4 and 5 கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வி ஹவ் டு டிரா ஹேச்சிங் லைன்ஸ். ஹேச்சிங் லைன்ஸ் டிரா பண்ணது ஆப்வியஸ்லி 45 degrees, டீசென்ட் கேப்ல என்ன பண்ணிக்கணும், லைன் டிரா பண்ணிக்கணும். எல்லாமே ஈக்குவல் கேப்பா இருக்க மாதிரி, இந்த லைனோட ஆங்கிள் 45 degrees இருக்க மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, டிரா பண்ணிக்கோங்க. எய்தர் லெஃப்ட் சைட் 45 degrees இருக்கலாம், அப்படின்னா ரைட் சைட் 45 degrees இருக்கலாம். ஸோ டிரா பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் என்ன அப்படின்னா உங்களோட ட்ரூ ஷேப் ஆஃப் செக்ஷன். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் டிரா ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் ஆஃப் பென்டகோனல் பிரமிட் வென் இட் இஸ் கட் பை அ பிளேன் இன்க்ளைன் டு ஹெச்பி. தேங்க்யூ.